அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். அதாவது என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணோம், ஸோ எந்தெந்த விஷயத்தெலாம் லேக் ஆனால் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகும், அண்ட் எப்படி வந்து இதை ட்ரை பண்ணி நம்ம வந்து முன்னோக்கி கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், அண்ட் நிறைய புக்ஸில் படிச்சிருக்கோம். அண்ட் இதை வந்து மோரோவராக நம்ம வந்து ரியலாக பார்த்துருக்கோமா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நாம் வந்து நிறைய படிக்கிறோம், கேள்விப்படுறோம், இது எங்கே நடக்குது என்னென்னு தெரியாது, பட் இதை பற்றியான விஷயங்கள் வந்து கேதர் பண்ணுறோம், அதை அனலைஸ் பண்ணி ஆமாம்னு நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு நிகழ்காலத்தில் இப்படி ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தான் ஒரு ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஃபே காஃபி டே அப்படிங்கிறத கம்பெனியை பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுவும் வந்து ஒரு பெண் முதலாளியோட ஒரு முயற்சியினால் கிட்டத்தட்ட 7000 கோடி கடன்லேருந்து 2000 கோடி கடனுக்கு பக்கமாக வந்து நெருக்கியிருக்காங்க. இதை எப்படி அவங்க பண்ணாங்க, இப்படி பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன, ஸோ அவங்க என்னென்ன முறைகளை வந்து கையாண்டாங்க அப்படிங்கிறத வந்து தான் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்பக்ஸ், காஸ்டா கஃபே, கரிபியோ கஃபே அண்ட் மெக்டொனால்ட் மெக் கஃபே, இந்த மாதிரி கஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்ல ரொம்பவே ஃபேமஸ். ஸோ இதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா காஃபி டே வந்து மிஸ்டர் சித்தார்த் அவர்கள், பெங்களூரை பூர்வீகமாக கொண்ட மிஸ்டர் சித்தார்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கின ஆரம்ப காலத்தில் நினைக்கிறாரு. ஸோ இது கூடவே இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ், இதெல்லாம் பண்ணால் இவங்களோட நல்லாவே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரு மாளவிகா அவர்களும் சித்தார்த் அவர்களும் பிளான் பண்ணி தான் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்டார்ட் பண்ண அவரை வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2019 கிட்டத்தட்ட 7000 கோடி கடன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி வந்து சூசைட் பண்ணிக்கிட்டார். ஸோ இப்படி அவர் சூசைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு அப்புறம் வந்து இந்த நிறுவனத்தோட, அதாவது காஃபி டேவோட நிறுவன பொறுப்பை வந்து திரு மாளவிகா ஹெஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்க பொறுப்பு ஏற்றதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க், அவங்களோட எஃபர்ட்டை போட்டு கிட்டத்தட்ட 7000 கோடி கடனில் இருந்து 2000 கோடி கடன் அளவுக்கு குறைச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி குறைச்சிருக்காங்கன்னா, ஸோ அவங்கள்ட்ட இருந்த அசட் அது இல்லாமல் அவங்களுடைய இன்வெஸ்டர் வந்து கவர் பண்ணி, ஸோ புது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஐடியாஸ்லாம் கொண்டு வந்து அவங்கள இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அவங்க அவங்கக்கிட்ட ஆல்ரெடி இருந்தவங்க அண்ட் இது இன்னும் புதுசாக அவங்களெலாம் வர வச்சு, ஸோ அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி கடனை வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் அப்படிங்கிறதுனால மட்டும் இந்த வீடியோ வந்து நான் போடல. ஸோ பெண்கள் அப்படின்னாலே வந்து அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து ரொம்ப கீழ்மன்றத்தில் இருக்கவங்க அண்ட் டாப் பொசிஷனில் மென்ஸு தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நான் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஸோ பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு சலித்தவர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். அதாவது ஒரு இன்றைக்கி காலகட்டத்தில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறையிலையுமே அவங்களுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அண்ட் சிறப்பாகவே செயல்படுறாங்க. ஆண்களை விட பெண்கள் தான் வந்து ஹியூமன் பவர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு வந்து நிறைய இடங்களில் சொல்லப்படுது. ஸோ மேம்ப கண் கூடவே பார்க்கலாம். இப்போது அரசு அலுவலகம் சரி, இல்லை ப்ரைவேட் செக்டர்ஸ்லேயும் சரி, இல்லை ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பெண்களோட வரவு அதிகமாகும். ஸோ பெண்கள் ஆண்களுக்கு நிகரானவர்கள் அப்படிங்கிறத வந்து நிறையாவே நிரூபிச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய பெண்கள் வந்து அவங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியாத காரணம் சில ஃபேமிலி சுச்சுவேஷன் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய கனவுகளுக்கு அந்த அவங்களோட அந்த எண்ணங்களுக்கு வந்து மதிப்புகளுக்கும் சரி நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். அண்ட் ஸோ மறுபடியும் வாங்க, இந்த காஃபி டே வந்து எப்படி இவங்க இப்படி ஒரு இவ்வளோ கடன் சுமையிலேருந்து இந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் பார்க்கறது முன்னாடி, ஸோ திரு சித்தார்த் அவர்கள் இறந்தப்போ அவரோட கடிதத்தில் ஒரு வாக்கியம் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஸோ நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்பயர்மான ஒரு கம்பெனி உருவாக்கியிருக்கேன், ஆனால் இதில் வந்து நல்ல ப்ராஃபிட் வர அளவுக்கு ஒரு கம்பெனி என்னால் உருவாக்க முடியல அப்படிங்கிற வருத்தத்தை நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த லெட்டரை படிச்சுட்டு தான், ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரு மாளிகா அவர்கள் வந்து அவங்க ஒரு ஓட்ஸாக எடுத்து இதை வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டியிருக்காங்க.
அண்ட் இதில் வந்து என்னென்னா, ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அதை நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு எவ்வளோ பெரிய பேக்கப் இருந்தாலும் சரி, இல்லைனா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கும் வரலாம். நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு தொழில் செய்கிறீங்க, நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, இல்லை ஈவன் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு டீ கடை வச்சுருந்தாலும் சரி, கவனம் ரொம்ப முக்கியம். ஸோ தொழிலில் வந்து லேகிங் எங்கே இருக்குது, எந்த டைமில் வந்து பிக்கப் ஆகுது, ஸோ என்ன பொருள் விற்கிது, எந்த மாதிரியான சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லணும்னா, நீங்கள் வைக்கிற அந்த சேல்ஸ் மேனும் சரி இல்லை பயிரும் சரி, எந்த மாதிரியான பொருட்களை வாங்குறாங்க, இவங்க எப்படி விற்கிறாங்க, அதில் எங்கே லேக் ஆகுதுன்னு பார்த்து அதை நிவர்த்தி பண்ணணும். அண்டு டோன்ட் ட்ரஸ்ட் பிளைண்ட்லி, அதாவது ஒரு நீங்கள் உங்கள் நிறுவனத்துக்கு வந்து ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டு ஆளுங்களை வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து பிளைண்டாக அவங்க வந்து இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பு அவங்ககிட்ட கொடுங்க. ஸோ அவங்கள டெஸ்ட் பண்ணுங்கள், அண்ட் அவங்க அதுக்கு ஒர்த்தியா அப்படின்னு பாருங்கள், சரிங்களா? அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதான் பார்க்கணும். அண்ட் ஒரு பொருளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு ப்ராஃபிட் வருமா, அது இப்போ இது டெம்பரரி ப்ராஃபிட்டா இல்லை வந்து பர்மனெண்ட் ப்ராஃபிட்டா இல்லை வந்து ஸ்லோலி க்ரோத்திங்கா ஃபாஸ்ட் க்ரோத்திங்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி பண்ணுறதே எதாவது பார்க்கணும். ரன் இதில் வந்து ஒரு மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா டெப்ட் கிரெடிட், அதாவது நீங்கள் கடன் வாங்குறீங்க தொழிலுக்காக அப்படின்னா கம்பல்சரி உங்களால் அதை கட்ட முடியாத அளவுக்கு இருக்கணும். அப்படி இல்லை அந்த தொழில் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் உங்கள்கிட்ட அசட், உங்கள்கிட்ட இருக்கிற அசட்டை வந்து விற்றுட்டு இல்லை அடமானத்துக்கு வச்சுட்டோ கூட கட்டுற அளவுக்கு உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த கடனை நீங்கள் வாங்கணும். ஸோ இப்போது நீங்கள் கம்மிங் பேக் டு இந்த 7,000 கோடி டு 2,000 கோடி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க முழுக்க முழுக்க வந்து வெறும் இன்வெஸ்டார்ஸை நம்பி மட்டும் வந்து இந்த கடனை உள்ள குறைகள். ஸோ ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7,000 கோடி கடன் இருந்தாலும், ஸோ இதை விட 3 மடங்கு வந்து சொத்து அவங்ககிட்ட இருக்குது, அசட் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஏதோ மன உளைச்சல் காரணமாக தான் இறந்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டர் மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இருந்த அசட்டாகவும் வந்து வச்சு தான் இந்த கடனை வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்போ என்னென்னா, தொழிலில் முக்கியமானதாக வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம், அண்டு பிளைண்டாக யாரையும் வந்து ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது, அண்ட் அனலைஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அனலைஸ் வந்து எவ்ரிடே அனலைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட், அதாவது நீங்கள் நீங்கள் கிரெடிட் கொடுத்தாலும் சரி இல்லை எது பண்ணாலும் சரி, அதாவது நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வாங்குகிற கடனை வந்து திருப்பி கட்டக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். அண்டு உங்களுக்கு இருக்கான அசட் வந்து பேக்கப் இருக்கும். அதே எக்ஸாம்பிள் பண்ணால் வந்து ஒரு 4 lakhs வந்து பிஸ்னஸுக்காக கடன் வாங்குகிறேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakh எனக்கு வந்து அசட், ஒரு கோல்டாவோ இல்லை ஒரு லேண்ட் ப்ராப்பர்ட்டியாவோ இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிடுது, நம்மகிட்ட பணம் கட்ட முடியல அப்படின்னா. ஸோ அந்த அசட்டை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டல் பேசிஸ்லேயோ இல்லை ஒரு அடமானத்துக்கோ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பணத்தை வந்து அந்த பேங்குக்கோ இல்லை நம்ம கடை யார்ட்டையாவது வாங்கியிருந்தோமோ அவங்கள்ட்ட கொடுக்குறதுக்கோ வசதியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், அண்ட் கவனம் ரொம்பவே முக்கியம். நன்றி, வணக்கம்.